Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மீன்ல செனை இருக்கலையா அந்த செனைய எப்படி நம்ம வறுக்கிறது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இருந்தா மறக்காம Buvis Tasty World subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க மீனோட செனைய நல்லா கழுவி எடுத்துறோம். நம்ம கழுவுறது அப்படிங்கிறது பைப்ல திறந்து டைரக்டா கழுவுனோம்னா எல்லாமே கரஞ்சி போயிடும். அதனால் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சமாக லைட்டாக அலசி அலசி தான் எடுக்கணும். இல்லைன்னா வந்து அது எல்லாமே கரைஞ்சி போயிடும். அது வந்து ஒரு பைக்குள்ளே தான் இருக்கும். அதனால் ரொம்பவே அந்த பையெல்லாம் பிச்சிடாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு வாட்டி அலசினா போதும். பாருங்கள் இது மாதிரி கழுவி நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து ஒரு அரை தக்காளி இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டுப்பல் வந்து சின்ன சைஸ் இருக்கிறனால ஒரு 10 எடுத்துருக்கேன் நான். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 5லேருந்து 6 போதும். அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இது வந்து நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா ஒரு சுற்றிட்டு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவின தேங்காய் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா செனை, மீனோட செனை, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சதெல்லாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம டைரெக்டாக சேர்த்துட்டு ஒரு ஓரமாக சேர்த்துட்டு அதில் மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட நான் வந்து டைரெக்டாக இதிலேயே சேர்த்துட்டேன். அரைச்ச தேங்காய் போட்டுருங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் பாருங்கள் போட்டுட்டு நம்ம கையில் எடுத்து உடையாமல் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். பாருங்கள் லைட்டாக ரொம்ப உடஞ்சிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் வந்து ஊறட்டும். இது வந்து மீனோட செனை வந்து ஒரு 1/4 கிலோ போல் இருக்கும். அந்தளவுக்கு நான் எடுத்திருந்தேன். பாருங்கள் 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லை தட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக உடையாமல் தோசைக்கல்லை தட்டி எடுப்போம். இது வந்து மீன் வந்து வறுத்த தோசைக்கல். மீன் வறுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம செனையை வறுக்க ஆரம்பிக்கணும். அதனால் அது வறுத்ததுக்கப்புறம் நான் வறுத்துருக்கேன். பாருங்கள் அதே கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. அதில் வேணும்னா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதே எனக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ நம்ம வந்து செனையை வந்து இதில் போட்டுடலாம். பாருங்கள் இது போல் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்திங்கன்னா வரும். இல்லைன்னா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா வரும். இது போல் நல்லா அமுத்தி விட்டு தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து கொஞ்சம் நல்லா வேகும். அமுத்தி அமுத்தி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். கொஞ்சமாக நான் ஊற்றி விட்டுட்டு பாருங்கள் மொல்லமாக இது பண்ணுங்கள். இல்லைன்னா அது எல்லாமே உடஞ்சிரும். பாருங்கள் அப்படி கரெக்டாக இது பண்ணுங்கள். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாக கூட அது கட் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா வேகுங்க. பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் நான். அப்படினா தான் வந்து கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இல்லைன்னா உள்ளே வந்து வேகாமல் போயிடும். நல்லா அழுத்தி விட்டு பாருங்கள் சைடெல்லாம் வந்திருக்கு பார்த்திங்களா, கட் பண்ணோடனையும் நல்லா அழுத்தி விட்டு நம்ம இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டிருந்தேன். பாருங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு மீனோட செனை வந்து வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.